தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குழந்தைகளுக்கான நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்கான பேர் எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கும்பொழுது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்கறையோட அவங்களோட குழந்தை வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தான் அக்கறை செலுத்தி தான் அந்த பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பேரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நிறைய கன்ஃபியூஷன்ஸுக்கு உள்ளாகிறாங்க. என்ன நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கான எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுலலாம் அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பதிவு தான் இது. அதனால் இந்த பதிவை முழுமையாக கவனித்து கேட்டுட்டு வாங்க. இதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்திற்கான பாதம், அந்த நட்சத்திரத்திற்கான அதிபதி, அந்த நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்கள் எல்லாத்த பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த எழுத்துக்கள், அதே எழுத்துக்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் அமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில் இந்த பதிவில் கிடைக்க போகுது. இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கு என்னுடைய இலவச பொது பலன்கள் பற்றிய முக்கியமான குறிப்பு வந்து வரப்போகுது. அந்த இலவச பொது பலனுக்கான குறிப்பை பற்றி கவனமாக கேட்டுட்டு வாங்க. அது இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்க்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அது தெரிய வரும். பரணி, சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திர எழுத்துக்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பரணி அப்படிங்கிற நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான, நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது. அதில் முதல் 4 பாதங்கள், அதாவது 1 முதல் 4 பாதங்கள் தான் நட்சத்திரத்தை நம்ம பிரிப்போம். அதில் 1 முதல் 4 பாதங்கள் வரைக்கும் அது வந்து முழுமையாகவே மேஷராசிக்குள்ளார தான் வருது. மேஷராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியே அது தான். இதனுடைய அம்சமே பார்த்திங்கன்னா, பரணியின் அம்சம் நான் சொல்கிறேன், நல்ல வைராக்கிய சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி அவங்க ப்ரொசீட் பண்ணும்போது எந்த தடைகள் வந்தாலும் அதோ முடிந்தவரை அதை ஃபேஸ் பண்ணி தன்னுடைய இறுதி இலக்கை அடைவது வரைக்கும் ஓயாத ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்களை பற்றி சொல்ல போகிறேன். இந்த நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தை பிறந்திருந்தால் இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் வைக்கலாம், இந்த எழுத்துக்களில் பெயர் வைக்கலாம். லீ, லூ, லே, லோ. லீ அப்படின்னா வந்து லிஷா அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு அந்த எழுத்து உடனே புரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிள் தரேன். லிசா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லூ, லூங்கிறதுலலாம் அவ்வளோ ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதை பற்றி நான் அடுத்தது சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுவாங்க. லூர்து அப்படின்னு சொல்லக்கூடிய லூ, லே, லேகன் அல்லது லேகா அப்படிங்கிறது அந்த எழுத்தில் வரும். லோ, லோச்சனி, லோச்சனிக்கு வர அந்த லோ வரும். சரி, இந்த எழுத்துக்களில் மட்டும்தான் பெயர் வைக்கணுமா? பரணியில் 1 முதல் 4 பாதங்கள் வரைக்கும் இந்த நட்சத்திர எழுத்துக்களுக்குள்ளார தான் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் இலக்கணப்படி இதனுடைய குறில் அல்லது நெடில் ஃபார்மில் கூட இந்த குழந்தைக்கு பெயர் அமைக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ல அல்லது லா. ல அப்படின்னா லலித் குமார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லா அப்படின்னா லாவண்யா. ஸோ இந்த எழுத்துக்களில் கூட உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் அமைக்கலாம். அது எப்படி சார், நட்சத்திரப்படி இந்த எழுத்துக்கள் மட்டும்தானே அவங்க அந்த ஜோதிட புக்கிலேயே கொடுத்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தமிழ் எழுத்துமே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து தான் வந்து அது உருவாகுது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பேஸ் சப்தம் வந்து நட்சத்திர எழுத்துக்களாக இருக்கும் பொழுது அது எந்தவித பிழையும் எந்தவித நெகட்டிவ் இம்பேக்டையுமே உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடாது. அதனால் கவலையே படாதீங்க, ஐயோ இந்த நட்சத்திர பாதத்தை தாண்டி அந்த எழுத்து போயிடுச்சே, என் குழந்தைக்கு அது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளாரலாம் நீங்கள் போகவே வேண்டாம். நிச்சயம் நல்லது தான் பண்ணும். ஸோ ல, லா இந்த எழுத்துக்கள்லையும் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பெயர் அமைக்கலாம். அப்போ இந்த ல, லா அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த எழுத்தை நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான பெயர்கள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லூ அப்படின்னு வைக்கும் பொழுது அந்த லூ அப்படிங்கிறதுல நம்ம என்ன பேர் வச்சிட முடியும்? எல்லாமே ஆங்கில பெயர்களாக மட்டும்தான் வரும். அதுவும் வெஸ்டர்ன் நேம்ஸ் தான் நிறையா வரும் அதில்.
ஸோ இந்த லாலாம் சேரும் பொழுது தான் உங்கள் குழந்தைக்கு பேருங்கிறது ஒரு முறை தான் வைக்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய இறுதி அடையாளமாக கடைசி வரைக்கும் இருக்கவே போகுது. அப்படி இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஸோ இந்த லா இந்த சப்தத்தையும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆப்ஷனையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது குழந்தைகளுக்கான அந்த நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் அமைத்திருப்பீர்கள் இல்லையா? இப்போ அந்த பெயர் வந்து உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி போகுதா? என்னதான் நட்சத்திர எழுத்துக்கள் படி அமைந்திருந்தாலும் பொருந்தி போகுதாங்கிற தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரிகிற என்னுடைய எண்ணிற்கு நீங்கள் ஆதன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய குழந்தையின் பெயர், முழு பெயர் இனிஷியலோட, அப்புறம் அந்த குழந்தையின் பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். உங்கள் குழந்தையின் பெயர் அவங்க பிறந்த தேதி கூட்டி என்னோட பொருந்தி போயிருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் அதில் நான் இலவச பொது பலன்களாக சொல்வதாக இருக்கேன். இந்த பதில் வந்து உங்களுக்கு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் மறந்துடாமல் ஆதன ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. அது தவிர ஒரு சில குழந்தைகள் பிறந்த குழந்தைகளாக இருப்பாங்க, நியூபார்ன் பேபிஸாக இருப்பாங்க. அப்படி நியூபார்ன் பேபிஸாக இருக்கிறவங்களுக்கு பேர் இன்னும் வைக்கலை அப்படின்னா உங்கள் குழந்தையின் பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, கூட்டுத்தொகையின் ஸ்பெஷாலிட்டி என்ன, என்ன நட்சத்திரம், நட்சத்திரத்திற்கான எழுத்துக்கள், இதை பற்றியெல்லாமும் நான் சொல்வதாக இருக்கேன். அதற்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஆதன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், இடம், இது 3 தகவலையும் எனக்கு அனுப்பி வைக்கும் பொழுது இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே இலவச பொது பலன்களாக உங்களுக்கு நான் பதிவு செய்து அனுப்புவேன் 3 நாட்களுக்குள்ளார. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான சுவாரஸ்ய பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.